அண்மைச் செய்தி, சிபிஐ அமலாக்கத்துறை போன்ற விசாரணை அமைப்புகளை ஒன்றிய பாஜக அரசு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவது அம்பலமாகியுள்ளது என்று மல்லிகார்ஜுன கார்கே சாடியிருக்கிறார். ஒன்றிய பாஜக அரசு மீது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றஞ்சாட்டியிருக்கிறார். ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர்கள் பாஜகவில் இணைந்தால் மோடி வாஷிங் மிஷின் மூலம் தூய்மையாகின்றனர் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், 2014 முதல் எதிர்கட்சிகளைச் சேர்ந்த 25 தலைவர்கள் மீது ஊழல் வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் அவர்கள் பாஜகவில் இணைந்ததும் வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டது அம்பலமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நரேந்திர மோடி அமித்ஷா கூட்டணியின் செயல் ஜனநாயகத்திற்கு சாபமாக மாறியுள்ளது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், சிபிஐ அமலாக்கத்துறை போன்ற விசாரணை அமைப்புகளை ஒன்றிய பாஜக அரசு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவது அம்பலமாகியுள்ளது என்று மல்லிகார்ஜுன கார்கே சாடியிருக்கிறார். ஒன்றிய பாஜக அரசு மீது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றஞ்சாட்டியிருக்கிறார். ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர்கள் பாஜகவில் இணைந்தால் மோடி வாஷிங் மிஷின் மூலம் தூய்மையாகின்றனர் என்று மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருக்கிறார். 2014 முதல் எதிர்கட்சிகளைச் சேர்ந்த 25 தலைவர்கள் மீது ஊழல் வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் அவர்கள் பாஜகவில் இணைந்ததும் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டது அம்பலமாகியுள்ளது. நரேந்திர மோடி அமித்ஷா கூட்டணியின் செயல் ஜனநாயகத்திற்கு சாபமாக மாறியுள்ளது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.